ரயில்வே தண்டவாளத்துக்கு அருகே பீரோ மாதிரி ஒரு பெட்டி ஏன் வைக்கப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்திய ரயில்வே உலகின் 4வது மிகப்பெரிய நெட்வொர்க். இந்தியாவிலேயே அதிக பணியாளர்களை கொண்ட ஒரு அமைப்பு. சுமார் 4 கோடி பேர் இந்தியாவில் ஒரு நாளைக்கு ரயிலில் மட்டும் பயணம் பண்ணாங்கன்னா நம்ப முடியுதா? ஆனால் அதாங்க உண்மை. இந்தியாவிலேயே சொகுசான அதே நேரத்தில் விலை குறைவாக ஒரு போக்குவரத்து வாகனம் இருக்குன்னா அது ட்ரெயின் தான். ரயில்வே இன்ஜினியர்களின் பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம் ரயில் பயணத்தின் போது அடிக்கடி கண்ணால் பார்த்தும் கூட இது இந்த வேலையை தான் செய்தாங்கிறது அறியாமல் இருப்போம். அது தெரிய வந்தால் இப்படியெல்லாம் கூட கருவி இருக்குதான்னு நமக்கு தோணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ரயிலில் பயணிக்கும் போது, ரயில் ஊரை விட்டு வெளியில் ஓடும்போது ஆங்காங்கே பார்த்திங்கன்னா ரயில்வே பாதைக்கு அருகே நம் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பீரோ அலுமினிய நிறத்தில் இருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பலர் இது ஏதோ ரயில்வே தண்டவாளங்களுக்கான சாதனங்களை வைக்கிற ஒரு பெட்டின்னு நினச்சிருப்பீங்க. சில பேர் இதை யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பெட்டி தான் ரயில் பணிகளோட உயிரை காப்பாற்றுதுன்னா நம்புவீங்களா? நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நிஜம். இந்த அலுமினிய நிற பெட்டிக்கு ஆக்சில் பாக்ஸ் கவுண்டர்னு பேர். இந்த ஆக்சில் பாக்ஸில் ரயில் பாதையில் ஒவ்வொரு 3-5 கிலோமீட்டருக்கு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஆக்சில் பாக்ஸின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டியில் என்றது தான். அதாவது ரயில் நிலையத்துலேருந்து ரயில் கிளம்பும்போது ஒரு ரயில் 10 பெட்டியோடு கிளம்புதுன்னா இது தொடர்ந்து 10 பெட்டியோடு தான் போதா, இல்லை இடையில் ஏதாவது பெட்டி காண்டு இருக்குதான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் இந்த கருவியோட வேலை. இது எப்படி ரயில்வே தண்டவாளத்தின் பக்கவாட்டில் இருந்து கொண்டு ரயில் பெட்டியில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியிலேருந்து ஒரு வயர் பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி வரும். ரயில் தண்டவாளத்தில் ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். ரயில்வே தண்டவாளத்தில் பொருத்தப்பட்ட கருவி அந்த வழியாக போகிற ரயில் சக்கரம் அதில் ஏறி அழுத்தி போகும்போது எத்தனை முறை ரயில் சக்கரம் வந்து அந்த கருவியை அழுத்தி போகுதோ அந்த எண்ணிக்கையை வந்து சேமித்து வைக்கும். இதன் மூலமாக பெட்டிகளோட எண்ணிக்கையை இந்த கருவி கண்காணிக்கும். ரயில் குறிப்பிட்ட பெட்டி இருக்கும் பகுதிக்கு வரும் முன்னரே முந்தைய ஆக்சில் பாட் கவுண்டரில் ரயில் குறிப்பிட்ட பெட்டி இருக்கும் பகுதிக்கு வரும் முன்னரே முந்தைய ஆக்சில் கவுண்டர் பெட்டியில் எத்தனை சக்கரங்கள் வந்ததுன்னு எண்ணிக்கையை இந்த பெட்டிக்கு அனுப்பியிருக்கோம். முந்தைய ஆக்சில் பாக்ஸ் கவுண்டர் அனுப்பிய தகவலை விட தற்போது பதிவான தகவல் பார்த்திங்கன்னா குறைவாக இருந்ததுன்னா இடையில் ஏதோ ஒரு பெட்டி கழண்டுருக்குன்னு அர்த்தம். உடனடியாக இந்த ஆக்சில் கவுண்டர் அருகில் உள்ள சிக்னல் கண்ட்ரோல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கும். அந்த தகவலை வைத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்குவாங்க. ஒருவேளை ரயில் விபத்துகள் நடந்தாலும் அது குறித்த விசாரணையை நடத்த இந்த தகவல் உதவும். அதிகபட்சமாக 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆக்சில் கவுண்டர் பெட்டியாவது இருக்கணுங்கிறது ரயில்வே நிர்வாகத்தோட விதி. ரயில்வே இன்ஜினியர்கள் ஒவ்வொரு இடத்தின் தன்மை மற்றும் தேவையை பொறுத்து இந்த ஆக்சில் கவுண்டர் பெட்டியை பொறுத்துறாங்க. இதுதான் இந்த குட்டி பீரோ போன்ற அலுமினிய பெட்டியாகும். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு விசிபிள் ஆகும்.